நீ மட்டும் இன்னைக்கு மட்டும் தெரிஞ்சு அப்படின்னு சொல்ற இந்த உலகமே அறியணும்னா என்ன அறியும் அப்படின்னு கேக்குற சொல்லட்டுமா பொன்னுருவி அடி போர் செய்து பாண்டவளை வென்றானோ தெரியாதந்தே போர் செய்து பாண்டவளை வென்றானோ உங்களுடன் தெரியாதந்தே அடி தீரமுள்ள கண்டிவன் கனையால் பட்டு நான் செதறிய பாதமி விழுந்தே நானா பொன்னுருவி அந்த சூரசேன ராஜன் அவன் இன்ற செல்வி சொகுசானையன புந்தா தேவி அவள் மாரடித்து என் மேல் விழுவளப்போ என்னை மதிகுலத்தோ அல்லது இழுகுலத்தம் என்று அறிவாய் பெண்ணே அப்படி ஒருவேளை நான் மாண்டு படித்து விட்டால் செத்து போயிட்டா ஒருவேளை மரணம் அடைந்து விட்டா தம்பிமாரிடத்திலே பாவனப்பட்டு நான் அப்படி ஒருவேளை மரணமடைந்து விட்டான் போவது யார் இடத்துல என் தம்பிமாரிடத்தில் அப்படி ஒருவேளை நான் மரணம் அடைந்து விட்டால் முதல்ல அழுவுறவங்க என்ன வளர்த்த தாய் ராத என்று சொல்லக்கூடிய அம்மையார் தூக்கி அழுவாங்க பிறகு என்னை பெற்றெடுத்த தாய் குந்தாதேவி வரும் வரும் யாருன்னா கர்ணன் தான் கண்டிப்பா வருவார் வந்த உடனே மகனியே கர்ணா மகனியே கர்ணா என்று மார்மியால் சாய்த்து அழுவாள் ஆமா அப்ப என் தம்பிமார்கள் நின்னிருப்பானுங்க அம்மா எனக்கு விரோதி அவனை நாங்க தான் அடிச்சு அவனை தூக்கினும் மகனா மகன் அவனை போய் கொஞ்சம் அப்படின்னு கேப்பாங்க என் தம்பிமார் கேட்ட உடனே ஆனா பாவி சண்டாளா உங்க அஞ்சு பேருக்கு தெரியாத மறைவா பிறந்தவன் இந்த கர்ணன் கொண்டா அஞ்சு பேருக்கு மொத்தவன் என் தாய் ஆகிய குந்தாதேவி அந்த இடத்துல சொல்லும் போது ஊர் மக்களுக்கு எல்லோருக்கும் அறிந்துவிடும் அதனால கை தாம்பலம் கொடு சமுதாயத்துக்கு செல்ல போறேன் மாமன் ஜல்லியனை கொடுத்திருக்கிறான் தேர்சாரதிக்கு இப்ப நம்ம என்ன செய்யலாம் டைம் ஆகி விட்டது ஆமா காலம் கடந்து விட்டது மாமா ஜல்லி மாமா அதாவது அந்த வியாசாதிபதி கர்ண மகாராஜன் தேரில் அமர்ந்து கொண்டு ஜல்லி மகாராஜன் ரத ஓட்ட துரியார் சொல்லி கிணங்கி ஜல்லி மகாராஜன் ரத ஓட்ட அதாவது குருச்சத்திரம் வர இந்த கதை எப்படி இருக்க பஞ்ச பாண்டவராகப்பட்டவர் அதாவது எம்பெருமான் ஆண்டவரோடு அஞ்சு வரவேன் Thank you.
குதிரைய தட்டினா அப்படியே பறக்கும். ஆமா இன்னைக்கு நான் மொல்லமா போது தேர்வடுறேன். ஆமா
உன்ன படிச்சுக்கிறான் பாரு. என்னது சொல்ற நீ தான பெத்த சிரிச்சு மக்கள போய் உன்ன படிச்சா பெத்தா. ஆமா எங்க அப்பா. ஆமா இன்னைக்கு எதற்காக எனக்கு என்ன வேலை? ஏன் என்னுடைய பாதத்தை மனதில் கேட்கிற? ஆமா ஆமா நேற்றோடு பதினாறாம் நாளத்திற்கு நேர்மையாக மனித விட்டது. ஆமா இன்னைக்கு கதிரவனாகிய சூரியன் போகும் கிழக்கு திசையிலே உதயமாக இன்னைக்கு சந்த ஆரம்பம் குருஷேத்திரம் செல்ல வேண்டும். எதிரியாகிய கர்ணனை பார்த்து அவன் சிரச அவன் சிரச அங்க போனாலும் தெரியும் அதனால எனக்கு ஒரு சின்ன வேலையை செய்யணும். அதானே என்னடா என்ன சின்ன வேலை? ஆமா எனக்கு தேர்வாடணும். ஆமா ஐயோ தேர்வாடு சதெல்லாம்
Oh,
என்னுடைய சிவிலை உரைக்கின்றதே ஆசிரியர் உணர்வார்க்கு
தர்மன் அனந்தன் தான் கற்பக சேரிலே அமர்ந்திருக்கிற அண்ணவனை கொல்லாதடா கர்ஜுனா கர்ஜுனா என்று என் சிவனே இருக்கின்றது. மாமா, என்னுடைய விரல் கை கால்கள் எல்லாம் நடுங்குகிறது. நான் என்ன செய்வது தெரியவில்லையே. அண்ணனை